ட்ரைக் மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்த நண்பர்களே பற்றி சொல்கிறது போது அவன் ஏன் தந்தான் எதுக்கு தந்தான்னு கூட தெரியல. மூணாவது ஸ்ட்ரைக் நம்மளுக்கு மனசு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, ஒரு மாதிரி மைண்ட் அப்செட்டாகவே ஆகுது. அண்டு இன்றைக்கி வந்து தீபாவளி, ஸோ அதுக்கு ஹாப்பி தீபாவளி. அப்போது ஸ்டோரி கேட்குறதே தான் இருக்கீங்க, வாங்க போகலாம். அப்போது இந்த கதை எப்போ ஆரம்பிக்குதுன்னு கேட்டிங்கன்னா 1st November 2023. நீ இங்கிட்ட டென்ஷனில் சொல்லிட்டு இருக்க பத்தாததுக்கு காக்காங்கெல்லாம் வந்து நம்ம பேத்து. ஸோ அப்பா அப்பா, ஸோ எங்கே விட்டேன் ஐயா? 1st November 2023, அதாவது லியோ சக்ஸஸ் மீட்டுன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டாங்க ஒன்று, தெரியுமா? ஸோ ஆக்சுவலி ஒரு நாள் முன்னாடி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. ஸோ அதுக்காக நீ என் ஃப்ரெண்டும் என்ன சொன்னான்னா, வா மச்சி போயிட்டு வரலாம், அப்போ போயிட்டு ஒரு கண்டென்ட் எடுத்துகிட்டு வந்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நானும் அப்படியே சட்டு புட்டுன்னு போயிட்டு அங்கே போயிட்டு டிக்கெட் இல்லை. ஸோ ஃப்ராங்காக சொல்கிறேன் என்னாச்சுன்னு சொல்லிட்டு, இதுக்காக ஸ்ட்ரைக் தண்டானா எனக்கு தெரியாது. ஸோ என்னதான் ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, உண்மையாகவே அங்கே கொஞ்ச நேரம் ஒரு நாங்கள் போனது 7 o'clock, அண்ட் நாங்கள் உள்ளே போனது வந்து ஒரு 10 o'clock கிட்டே போனோம். ஸோ டிக்கெட் இல்லாத காரணத்தினால அவங்க கடைசி நிமிஷத்துல தான் அந்த விஜயோட ஆடியோ மட்டும்தான் அவன் தந்தான் நம்மளுக்கு. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் உள்ளே போயிட்டு எப்படியோ ரீச் ஆகிட்டோங்க. ரீச் ஆனக்கப்புறமா என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, நான் கரெக்டாக எங்கே போயிருந்தேன்னு கேட்டிங்கன்னா, கரெக்டாக அங்கே போயிட்டுருக்கும் போது நம்ம தளபதி விஜய் சார் அவர் என்ன பண்ணுறாரு கேட்டிங்கன்னா, அவருடைய அந்த ஒரு ஸ்பீச் தட்டுருந்த, அதாவது அந்த அப்பா செட்டையே ஒரு பையன் வந்து போட்டுக்கிறான், அந்த பையனை போட்டு அப்பா மாதிரி நடந்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பீச் தட்டுருப்பார். ஸோ அந்த ஸ்பீச்சுக்கு ஆக்சுவலி நான் வந்து வீடியோ எடுத்து கேப்சர் பண்ணிட்டுருக்கிறேன். அண்ட் அப்புறமா அந்த ஒரே சீன் வந்து என்னால் கேப்சர் பண்ண முடிஞ்சு. அண்டு எனக்கு ஒரு மாதிரி ஆகுதுங்க ஆக்சுவலி. எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த மூணு ஸ்ட்ரைக்குமே கேட்டு கேட்டு மண்டேல ஒரு மாதிரி மாதிரி மைண்ட் டிஸ்டர்பாகவே இருக்குது. ஸோ ஏன்னு தெரியல. சரி ரைட்டு விடுங்க, கம்மிங் டு த பாயிண்ட். ஸோ அன்றைக்கி என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, நானும் வீடியோ எடுத்துகிட்டு வீட்டுக்கு வரும்போது நானும் என் ஃப்ரெண்டும் பேசினேன் இந்த ஒரு விஷயம் மட்டும்தான், மச்சி நீங்கள் போயிட்டு வீடியோ போடுறா, வீடியோ போயிட்டு போட்டுட்டு போட்டதுக்கப்புறமா நல்ல வியூஸ் வரும். ஸோ எப்படிக்கு எப்படி வியூஸ் இருந்துச்சோ அதே மாதிரி, எப்படி எப்படி ஹாப்பி நியூஸும் வந்துச்சோ அதே மாதிரி சேட் நியூஸும் வந்துடுச்சு எனக்கு. ஸோ அது அப்லோட் பண்ண அடுத்த செகண்ட் ஐஏ ப்ளக்ஸ் சாஃப்ட்வேர் ப்ரைவேட் லிமிடெட் சொல்லிட்டு அன்னைக்கியே நவம்பர் 2 நம்மளுக்கு ஸ்ட்ரைக் தராங்க, ஃபஸ்ட் ஸ்ட்ரைக். அண்ட் அப்புறமா நான் யோசிச்சேன், சரி ஓகே ஃபஸ்ட்டு சான்ஸ் நான் போயிடுச்சு, இன்னும் 2 chance இருக்குது, அடுத்த 2 moves பார்த்து நிதானமாக எடுக்கணும். ஸோ அந்த ஒரு தாட்டில் இருந்தேன். ஸோ அதுக்கப்புறமா நவம்பர் 2 ஆக்சுவலி என்ன போஸ்ட் பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய வாய்ஸ் ஓவரில் லியோ சக்ஸஸ் மீட்க்கு நான் போனேன் இப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டிருந்தேங்க. அண்ட் ஆஃப்டர் 2 days நவம்பர் 4 ஆக்சுவலி எனக்கு இந்த மாதிரி நியூஸ் வந்துச்சு, நீங்கள் உங்களுக்கு மாதிரி ஒரு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துச்சு, இந்த மாதிரி வந்து நீங்கள் லியோ சக்ஸஸ் மீட்டை பற்றி யார் போட்டுக்காங்கன்னா அது ஏஐ ப்ளெக்ஸ் தான் சொல்லிட்டு சொல்கிறான்னு சொல்லிட்டு அந்த வீடியோவெல்லாம் அப்படி திருப்பி திருப்பி பார்த்தேன். ஸோ ஃபஸ்ட்டு வீடியோவில் ஆக்சுவலி அவருடைய ஆடியோவும் இருந்துச்சு அண்ட் அவருடைய ஸ்பீச்சும் இருந்துச்சு. ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது மனசாய் தொட்டு சொல்லுனா சரி ரைட் தந்தான். செகண்ட் ஒன்றுக்கு ஏன் தந்தாங்க எதுக்கு தந்தான்னு தெரில. ஸோ அதுலேயும் பார்த்தா அதே அந்த செட்டப் போட்ட அந்த ஸ்பீச் மட்டும்தான் வருது. ஸோ அதுக்கும் அவன் அப்படி போட்டு, ஸோ முடியல எனக்கு, எனக்கு முடியல, ஒரு மாதிரி ஆகுது, ப்ரெஷர் ஆகுது எனக்கு இந்த மாதிரி. அண்ட் அப்புறமா 3rd strike போச்சு கேட்டிங்கன்னா, நவம்பர் 10 ஐயோ முடியல, இல்லை சாரி நவம்பர் 10. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, ஜிகு தண்டர் XX மூவிக்கு போகலாமே புக்கெல்லாம் பாட்டு ஈகா சினிமாஸ் போயிருந்தேங்க. அண்டு போயிட்டு படத்துக்கு போயிட்டேன்னா ஆக்சுவலி வந்துட்டேங்க, வந்துட்டு ஒரு சரி நம்ம எப்போவுமே ஒரு நான் இது வரைக்கும் ஒரு 4-5 படத்தை போட்டிருக்காங்க ரிவ்யூ எல்லாம், எதுக்குமே எடுக்காத இவெல்லாம் இதெல்லாம் எடுக்குங்க எடுத்துருக்கேன், எனக்கு புரியல கொஞ்சம் கூட புரியல. சரி ஏதாச்சும் ஒரு வாய்ஸ் ஓவர் வந்தால் தானே அவங்க எடுப்பான், சொல்லுங்கள் நீங்களே ஏதாச்சும் ஒரு வாய்ஸ் ஓவர் இருந்தால் பரவாயில்ல அவன் எடுப்பான்.
வாய்ஸ் ஓவரும் இல்லை. ஏன் வாய்ஸ் ஓவர் தான்டா எல்லாம் வருது, அந்த படத்தில் இருக்கிற ஒவ்வொரு சீன் மட்டும் தான்டா வருது, ஏன்டா வாய்ஸ் ஓவர் மட்டும் தான்டா வருது. ஸோ அடுத்த நாள் அதாவது நவம்பர் 10 எனக்கு இந்த மாதிரி நியூஸ் வருது, உங்கள் சேனல் முழு விதமாக இழுத்து மூடிவிட்டான். மனசு கஷ்டமாயிடுச்சு நண்பர்களே. அதாவது இந்த ஸ்ட்ரைக்கு யார் தந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா, எவனோ ஒருத்தர் தந்திருக்கான். ஸோ அது ஏன்னு தெரியல, எதுக்குன்னு தெரியல, திடீர்னு தரணுமேனு சொல்லிட்டு தந்துட்டான்னா எனக்கு எந்த ஒரு புரியல. என்னைய மாதிரி யாரும் அடுத்த வாட்டி தப்பெல்லாம் செஞ்சிடாதீங்க. நீங்கள் ஒரு விலாகராக இருந்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபுட் ரிவ்யூ மட்டும் போடுங்க, எங்கேயாச்சும் ட்ராவலிங் போகிறீங்கன்னா அது போட்டுருங்க. இந்த மாதிரி அந்த மூவி ரிவ்யூ அதெல்லாம் தந்துட்டு நான் ஆல்மோஸ்ட் வந்து எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறேன்னா அந்த சேனலில் மட்டும் 9000 கிட்ட சம்திங், 9000 to 10000 கிட்ட சம்திங் எப்படி நான் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு எப்படி சொல்லணும்னா மாதிரி மனசு கஷ்டமாக இருக்குது நண்பர்களே. எப்படி உங்களுக்கு 27 வீடியோ கஷ்டப்பட்டு எடிட் பண்ணி 4 months ஒரு சேனல்லேருந்து அசால்ட்டாக தூக்கிட்டு போயிட்டாங்க. எப்பா இதெல்லாம் கேட்க கேட்க எனக்கு தலை வலிக்குது. அண்டு இந்த சேனலில் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, ஒன்லி ஃபுட் விலாக்ஸ், 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 மற்றபடி வேறு எந்த இதுவும் வராது அனுத்தரமாக சொல்வேன். அப்போது வீடியோ என் பண்ணிக்கலாமா? சரி நண்பர்களே, நம்ம சேனல் எல்லாருக்கும் சார்ந்து இருப்பீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க, ஒரு சின்ன ஒரு லைக் தாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி பண்ணுங்க. அப்போ வட்டமாமிட்டர்